இப்போ வந்து நம்ம இதுல மேத்ஸ்ல லிமிட்ஸ் இன்டெக்ரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் எப்படி நம்ம எடிட் பண்றதுன்னு பாக்கலாம். சோ அதுக்கு வந்து யூஸ் பேக்கேஜ் ஜியோமெட்ரி அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நான் யூஸ் பண்றேன். ஜியோமெட்ரி சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நம்ம டாலர் எழுதணும் இல்லையா. சோ டாலர் ஆர் w அண்டர் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் n ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 25 அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்ணுங்களேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருங்க அது வந்து ஃபுல்லாகவே இட்டாலிக்ஸில் தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டபுள் ஃபார்முலா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இட்டாலிக்ஸில். அப்படி இட்டாலிக்ஸில் இல்லாமல் இந்த டபிள்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்லாஷ் மேத் ஆரம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் வந்து ஆரம்ங்கிறது ரோமன் டெக்ஸ்ட் ஸ்டைலு. ஸோ இப்படி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா டபிள்யூ மட்டும் இங்கே பாருங்கள் இட்டாலிக்கில் வராமல் வந்துருச்சு. அடுத்து லிமிட்ஸு. ஸோ ஒரு நியூ லைனில் கொடுத்துக்கலாம். லிமிட்ஸ் கொடுக்கும்போது டாலர் ஸ்லாஷ் லிமிட் எல்ஐஎம் மட்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் லிமிட்ஸ் ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அண்டர் ஸ்கோரில் கர்லி பிளாஸஸ்குள்ள எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்ற போது 2 கொடுக்கணும். ஐ 2 ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எஃப்குள்ளே வந்து ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ்லாம் அப்படியே ப்ரிண்ட் ஆயிரும். ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி ஐஎன்எஃப்னு கொடுத்தீங்கனாலே இன்ஃபினிட்டி வந்துடும். ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி கமா ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எஃப் டேஷ் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே எஃப் டேஷ்லாம் அப்படியே ப்ரிண்ட் ஆயிரும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாலர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா லிமிட்ஸு எஃப் டேஷ் இது எல்லாமே ப்ரிண்ட் ஆயிரும். இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ டாலர் ஸ்லாஷ் இன்ட் இன்டெக்ரலுக்கு அப்புறம் சில சைன் ஃபங்க்ஷன் சைன் ஸ்லாஷ் எக்ஸு அப்புறம் டிஎக்ஸு. இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குட்டியாக வந்து டாலர் க்ளோஸ் பண்ணல, அதனால் எரர் வருது. ஸோ டாலர் ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு இன்டெக்ரல் வருது. ஆனால் அதுவே வந்து இங்கே இங்கே வந்து ஸ்லாஷ் டிஸ்பிளே ஸ்டைல் எஸ்டிவெலி டிஸ்பிளே ஸ்டைலில் போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே கொடுத்துட்டு இங்கே ரன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பெரிய இன்டெக்ரல்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி எக்ஸுக்கும் டிஎக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்பேஸே இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஸ்லாஷ் கொடுத்து ஒரு கமா கொடுக்கும். ஸ்லாஷ் கமா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ இன்டெக்ரலுக்கு லிமிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்துலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டெக்ரலில் சப்ஸ்கிரிப்ட் வந்து ஏ, சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ரன் பண்ணுங்கள் வந்துடும். அடுத்து கண்டிப்பாக எல்லா மேக்ஸிமம் நம்ம வந்து சமேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சமேஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாலர் லர் ஸ்லாஷ் சம் தான் அதுக்கு வந்து டேகு. சம் ஆஃப் லிமிட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ லிமிட்ஸ் தான் லிமிட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு அண்ட் ஆல்ரெடி நீங்கள் லிமிட்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுக்குன்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சொல்ல, சம்மேஷனில் எப்பவுமே ஒரு வேரியபிள் இருக்கும்ல, ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டில் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to 100 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து டாலர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி டாட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, சி டாட்ஸ் ஸ்லாஷ் சி டாட்ஸ் டிஓடிஎஸ் பாருங்க. சி டாட்ஸ்னு சி டாட்னு கொடுத்தா சிங்கிள் டாட் வரும், சி டாட்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 டாட் வரும். ஸோ ப்ளஸ்
a square is a plus illa, sorry, a square larindu a infinity varaikum vechikalam. So a slash infinity appdinu vechikalam. So idu run panninga idu mari varum. So 0 0 nu yen varudna anga vandu neenga edhume kudukala sum ku. So adha neenga equal to ku munnadi f of x appdinu kuduthukalam. F of x அப்படின்னு ஜீரோ. ஓ இது ஹண்ட்ரடுக்கு பதிலாக எடுத்துக்குது. ஸோ ஸ்கொயர்லி பிளாக்கெட் நீங்கள் போடணும். ஸ்கொயர் பிளாக்கெட் கரெக்ட். இங்கே ஒரு நியூ லைன் கொடுத்துக்கலாம், அதனால கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வெக்டர்ஸ் பார்த்துடலாம். வெக்டர்ஸ்க்கு வந்து டா ஸ்லாஷ் வெக்டர் தான் கமாண்டு. ஸ்லோ வெக்டர் வெக்டர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஸ்லாஷ் வெக்டர் ஆஃப் ஜே ப்ளஸ் ஸ்லாஷ் வெக்டர் ஆஃப் கே. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து டாலர் கொடுத்தீங்கன்னா வெக்டர் சைனோட வந்துடும். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம இந்த நியூ லைன் வந்து போட்டுக்கலாம் டிஸ்பிளேக்கு. ஸோ இப்போ இந்த வெக்டர்லேயே வந்து டெல்டா வேணும்னு சொன்னால் டாட் டெல்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டேக் இருக்கு, டாட் டெல்டா. இங்கே இங்கே ப்ளஸ் வேணால் எனக்கு டாட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்லாஷ் சி டாட்னு இருக்கு இல்லையா, சி டாட்ஸ் போகாமல் டாட் போனீங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாட் டெல்டா அப்படின்னு டெல்டா ஆல்ஃபா, ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா பார்த்துருக்கோம். ஆல்ஃபா டெல்டா என்னென்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். இங்கே கூட ஆல்ஃபா கொடுத்துக்கலாம். ஆல்ஃபா அப்படின்ட்டு அவ்வளோதான்.